ஹாய் வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் லுக் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். ஜெயச்சந்திரன் அயலாயா இவர்களோட இயக்கத்துல ருத்ராவதி அப்படின்ற ஒரு படம் உருவாகிச்சுக்கு. இந்த படத்துல சுரேஷ் கோபி சந்தியா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இந்த படம் ஜூன் மாசம் ரிலீஸ் பண்ண போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஆக்டர் பார்வதி அவர்கள் கிரீன் கலர்ல ஒரு சுடிதார் வியர் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு ஹைலைட்டா ஒரு ஜிமிக்கிலாம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜிமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ல செம்மையா இருந்துச்சு. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். ராஜாவுடைய கிரீன் ஸ்டுடியோ, பாரஞ்சித் அவர்களின் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ஜோதி அவர்களுடைய ஜியோ ஸ்டுடியோஸ் இவர்களோட தயாரிப்புல பாரஞ்சித் இவர்களோட இயக்கத்துல உருவாகிச்சுக்க படம் தங்கலன். இதுல ஷியான் விக்ரம் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாங்க. இது வரலாறு தொடர்பான ஒரு கதைக்களம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து கூடிய சீக்கிரத்துல அறிவிக்கிறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. சித்தி இத்னானி அவர்கள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பிளாக் கலரில் ஒரு சூப்பர்வான காஸ்ட்யூம் வியர் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். மற்றும் தனுஷோட மாரி செல்வராஜ் கதை படைப்பை முடிச்ச அப்புறம் தான் கார்த்திகோட 28வது படத்தை எடுக்க போறதா ஒரு பக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில கார்த்திக் அவர்கள் வேற இயக்குநர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சோ அவரோட படத்தை இப்ப யார் எடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆக்டர் ஸ்ரேயா அவர்கள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு சூப்பர்மான சாரி வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே வந்து ஒரு பியூட்டி குயின் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஃபோட்டோலாம் அவ்வளோ க்யூட் அண்ட் ப்ரிட்டியாக இருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். பேனர்ல விஜய் கிரகந்தூர் இவர்களோட தயாரிப்புல உருவாகி இருக்க ஒரு படம் தான் ரகு தாத்தா. இந்த இதுல கீர்த்தி சுரேஷ் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. இது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியிட போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. மிலன் அவர்கள் ரீசெண்டாக மெட்டர்னிட்டி ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அது அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. அந்த காஸ்ட்யூமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை இப்போ வந்து உங்களுக்காக பார்க்கலாம். தயாரிப்புல ஏஆர் ஜீவா இவர்களோட இயக்கத்துல உருவாகி இந்த படம் லாக்டவுன். இந்த படத்துல அனுபாமா, சார்லி, நிரோசா இவர்களோட சேர்ந்து மற்றும் பல நடிகர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட லேட்டஸ்ட் டீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். அது மட்டும் இல்ல, இது வந்து மறுபடியும் ரீரிலீஸ் வந்து எப்பன்றதையும், ஓடிடில எப்ப ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் இனிமேல் தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் இந்த வருஷத்துக்குள்ள இது ரெண்டையும் ரிலீஸ் பண்ணிருவாங்க போல படக்குழுவினர். தன்யா அவர்கள் ஒரு ஜீன் பேட்டர்ல சூப்பர்வான காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க, அதுல அவ்வளவு கியூட்டா வந்து போட்டோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில இந்த போட்டோஸ் வந்து அவ்வளவு கியூட் அண்ட் பிரிட்டியா இருந்தது. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் டான்ஸ், இந்த படத்துடைய ஷைலர் வந்து ரீசெண்டாக வெளியாயிருந்துச்சு, அது செம்ம வரவேற்பு இருந்துச்சு. அந்த வகையில் இந்த படம் நவம்பர் மாதம் வெளியாக இருந்த நிலையில் இப்போ அக்டோபர் மாதமே, அதாவது நாங்கள் நவம்பர் மாதம் வெளியிடணும் இருந்தோம், இப்போ முன்னாடியே வெளியிட போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 25ஆம் தேதி வெளியிட போகிறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க.
ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு கவுன் பேட்டர்ன்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காஸ்டியூம் வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த காஸ்டியூம்ல அந்த ரெட் கலர் வந்து சூப்பரா உங்களுக்கு தூக்கி கொடுத்ததுங்க, அவ்வளவு அழகா இருந்தது. அதில் வந்து இப்ப பார்க்கலாம். இயக்கத்துல ரெட்புல் 2016 ஆண்டு வெளியாகி செம்ம ஹிட் கொடுத்ததுங்க. இந்த படம் வந்து ஒரு காமிக்ஸ் திரைப்படம், அதாவது மார்வல்ஸ் இருக்குல்ல, அந்த மார்வல்ஸ் திரைப்படத்துல இருக்க கதாபாத்திரங்களை அடிப்படையா கொண்டு உருவாகி இருந்துச்சு. அப்பையும் சரி இப்பவும் சரி இந்த படத்தை பத்தி பல விமர்சனங்கள்னாலும் சரி பல பாராட்டுகளும் சரி இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. ரியல் மற்றும் மொரினா பாக்கரேன் இவர்களோட சேர்ந்து மற்றும் பல கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட இன்னொரு சீரீஸ் வந்து ஜூன் மாசம் 26ஆம் தேதி வெளியிட போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. விஜய் தேவகோடா அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க போல. அங்கே போன பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ட்ராவல் பண்ண பிக்சர்ஸ் ப்ளஸ் பீப்புள்ஸ் அவங்களோட ஃபேன்ஸ் அவங்களாலையும் பார்த்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். சினிமா செய்திகள்னாலும் சரி இல்ல அப்டேட்னாலும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் வர்ஷினி.